வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அழக 4, தமிழகத்தில் வேளாண்மை, பேஜ் நம்பர் 325. அழக 4, தமிழகத்தில் வேளாண்மை. இந்த வீடியோவில் புக் பேக் 1 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், பயிர் செயற்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு. ஆன்சர் 57%. செகண்ட் க்வெஸ்சன், இவற்றின் உணவல்லாத பயிர் எது? ஆன்சர் இ, தென்னை. தேர்ட் க்வெஸ்சன், 2014-15 நெல் உற்பத்தி திறன். ஆன்சர் 4.429 கிகி. ஃபோர்த்து க்வெஸ்சன், தமிழகத்தின் வேளாண்மை உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே ஆன்சர் இ, அதிகரித்துள்ளது. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழிவும் மாதங்கள். ஆன்சர் இ, அக்டோபர், டிசம்பர். செகண்ட் ரவுண்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தமிழக மக்களின் பெரும்பான்மையான டேஸ் தொழிலகை சார்ந்திருக்கிறார். ஆன்சர் மேலாண்மை. செகண்ட் க்வெஸ்சன், தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதரவாக இருப்பது டேஸ் பருவ மலையாகும். ஆன்சர் வடகிழக்கு. தேர்ட் க்வெஸ்சன், தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் எக்ட்ரோக்கள் ஆகும். ஆன்சர் 1,30,30,000. தேர்ட் ரோமீட்டர் பொறுத்துக. அதில் ஃபஸ்ட்டு 1, உணவல்லாத பயிர்கள் தேங்காய், கொண்டை, கடலை. செகண்ட் 1, பருப்பு வகைகள் உளுந்து, துவரை, பாசிப்பருப்பு பயிர். தேர்ட் க்வெஸ்சன், வடகிழக்கு பருவமழை அக்டோபர், டிசம்பர். ஃபோர்த் 1, குறு விவசாயிகள் 1 ஹெக்டோருக்கு குறைவாக பரப்பில் சாகுபடி செய்வோர். ஃபிஃப்த் 1, 2015 விவசாயிகளின் எண்ணிக்கை 79,38,000. இந்த வீடியோவில் 1 மார்க்ஸில் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.